தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க வேற மாதிரி போட்டுங்க 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 கைஸ் உங்கள் எல்லாத்துக்குமே நம்ம விஞ்சாப்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம விஞ்சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எக்கச்சக்கமாக ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப்அப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த விஞ்சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ என்ட்ரியாகவே போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் எடுத்திங்கன்னா 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோக்கு க்ரோனா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிவேலாம் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விஞ்ச் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஜிபி ஸ்பீடை பார்க்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நானும் சரவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூருக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், நம்மளோட டிஜிபி ரேப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, ஸோ இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபன் அடைஞ்சி. ஸோ அவங்களோட எல்லாரோட ஃபேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ யார் யார் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மகிழ்ச்சி தான். உண்மையிலே வந்து வெறித்தனமாக ஃபன் பண்ணுறாரு. ஸோ இப்போ கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. போர்வை மூடி உட்கார்ந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி பேசுவாருன்னு பாருங்கள். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் எவ்வளோ வீடியோ ரெடி பண்ணியிருக்கேங்க, ஆனால் இந்த வீடியோ நான் என்ஜாய் பண்ணி ரெடி பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணதில்லை, ஓகேங்களா? ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு வந்து போரே அடிக்காதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வீடியோ பார்த்தோம்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திருப்தியோட தான் அந்த வீடியோ. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் அடைஞ்சு. ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம சிங்க வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நின்னோம். அப்போ நம்ம மகிழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ரேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பண்ணுறாரு, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டீங்க, ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா இது யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே இதை பார்க்கவே இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து சிங்கம் மொபைல் எடுத்திருந்தா சரி ஓகே, நான் இந்த சிங்கம் நைட்டு தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கிளிப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ பண்ணுவாருங்க. இது மட்டும் கிடையாது, காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் வீட்டில் சாப்பிட்டுருந்தோம், ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 9 மணி இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம், யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் போகிற நீங்களே பாருங்கள். ஸோ இது நான், எனக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பு. ஸோ அந்த ரெட் கலர் டீஷர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஷார்க் ப்ரோ, கீழே இருக்கிற சாரோ. ஸோ இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கத்தோட அப்பா, ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னு தெரில, இது ஒரு பிஜிஎம் பாய்ஸ் கவர்மெண்ட் கீழே ஒருத்தர், ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்தாங்கன்னா வகை வகையாக நிறைய செஞ்சு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நம்ம மகிழ்ச்சி என்ன கேட்குறன்னு பாருங்கள். அதாவது காலையில் 9 மணி என்ன கேட்குறாங்க, காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி சாப்பாடு கேட்குறாரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம சிங்கம் எல்லாரும் மொத்தமாக சிங்கம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்பீடை பார்க்க போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் மகிழ்ச்சி வீட்டுக்கு போயிட்டு மகிழ்ச்சி வீட்டில் வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமில் நடந்த ஒரு காமெடியை கேட்கணும், சீரியஸ்லி சிரித்து போயிருவீங்க. நம்ம சிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் அப்படின்னா பயம், ரொம்ப பயம். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா நானும் நம்ம சரவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சிக்கிட்டே இருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் வந்து ஒரு பேய் கதை சொல்லுவார், அந்த பேய் கதை ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உண்மையாக நீங்கள் சிரிச்சே போயிருவீங்க, அப்படிப்பட்ட ஒரு பேய் கதை. பொண்ணு தான் என்னன்னு தெரியாது, உடம்பு தான் தடவை தடவை ஆழ்த்து சொல்லிட்டு அம்மா தான் எப்போ தேவை
ஒரு மாதிரி ஆள்கிட்ட பேச ஒரு பொண்ணுட பேசுறது அது அப்படி கிடையாதுயா. ஜோசியாரு கேட்டப்ப ஏதோ சொல்லிட்டான், ஆசை வந்து திருப்பி உங்களை போனதுல இருந்தாலும் திருப்பி உங்களை நேரில் பார்த்துட்டாங்க. இது என்ன இரண்டாம் குத்து படம் மாதிரிலாம் இருக்கு. அப்படி கிடையாது, வேற பொண்ணை தேடி போனோம். அப்படி கிடையாதுயா, பொம்பளை வாடையே படாம இருந்த பாடி பத்தியா உனக்கு அங்க தர்ற மாதிரி இங்க தர்ற மாதிரி தான் இருக்கு. நைட்டு 12 மணிக்கு கைஸ், நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்து இந்த மாதிரி பேய் கதை பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சரவ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பிடிச்சி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் சரவுக்கு பேய் வந்த மாதிரி ஒரு ப்ராங்க்லாம் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணாரு. உண்மையிலே ஒரு வெறித்தனமான ஒரு செம்ம ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்டா ஸ்பீடாக பார்க்க போனீங்க, ஸ்பீடு இனிமேல் வீடியோ போடுவானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவான். ஸோ எதனால் அவனை பார்க்க போனேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிட்டப்பில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியல. ஸோ டிப்ரெஷன் போனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடாமல் இருந்திருக்கேன் ஓகேவா. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வீடியோ போடுவான். ஸோ கண்டிப்பாக போடுவோம் ஓகேவா, போடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உண்மையிலே வந்து வெறித்தனமாக ஃபுல்லாக வயக்காடுங்க நம்ம தஞ்சாவூரில் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மறந்து போயிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜி கறி ஓகேவா. ஃபஸ்ட்டு நாங்கள் டேரெக்டாக தஞ்சாவூர் வரல, திருச்சி வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்திருந்தோம். திருச்சி வரும்போது நம்ம ஆர்ஜி கறி, அதுக்கப்புறம் நம்ம கிளாஷ் அபி அவர்களும் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருந்தோம். கல்லணைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஆர்ஜி கறி பைக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஏற்றி கூப்பிட்டு போனார். என்னடா இவர் நம்மளை பைக்கில் கூப்பிட்றாரு, சரி போவோம் என்ன பண்ண போகிறாரு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஆளாக போயிட்டுருக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு 50ல தான் போவார் அப்படின்னு நினச்சா. இங்கே பாருங்கள் நண்பர்களே எப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து கத்திட்டேன். இதில் வேறு இன்னொரு ஃபன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், இந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டுருப்போம், போயிட்டு முன்னாடி இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்து அப்படியே எஞ்சி ஓடுவார். ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் போகும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், 120ல போயிட்டுருக்கு. போகும்போது இங்கே பிறகு ஒரு வெள்ளை கலர் உருவம் எங்களை பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே எஞ்சி போயிட்டார். நான் நினச்சேன் அந்த ஆள் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சார் ஓகேவா. ஸோ சீரியஸில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் உண்மையிலே வந்து வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் அடைஞ்சி இனி கூட்டுமே கொள்ளலான்னு பிளான் பண்ணுறாரு நம்ம ஆர்ஜி கறி. ஆர்ஜி கறிக்கு என்ன கோபமாக தெரியல, ரைட் ஓகே, என்ன கோபமாக தெரியல நம்ம மேலே ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபன்னு தான். என்னடா எல்லாரும் இப்படி ஜாலியாக இருக்காங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடாக வீடியோ போட வைக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தோம் அவ்வளோதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் கேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் நேரில் யாருக்குமே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரி ஓகே, நம்ம தான் அவன் கூட இருக்கோம். ஸோ இதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவனை போய் பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருமையாக ஆகி அவங்க அம்மாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டை போட்டிருக்கான். சரி ஓகே, இதுக்கு கூட நம்ம அவனை பார்க்க போகல அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பி போனோம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா போனது வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்து. அது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஓகேவா. ஸோ நிறைய யூடியூபர்ஸும் வருவாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. ஸோ மகிழ்ச்சி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாருமே நினைக்காதீங்க ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.